கார்த்திகேயன் விலாக் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் பொங்கல் செலிப்ரேஷன் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஸோ ஹோல் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது எப்படி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு குழந்தைங்கள வச்சு எப்படி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பொங்கல் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் எப்படி பண்ணுறது தென் ஃபைனலாக வந்து நான்வெஜ் ஃபங்க்ஷன் கரிநாள் ஸோ அது எப்படி வந்துட்டு நான் பண்ணினேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் சக்கரை பொங்கல் வந்து நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் எல்லாரும் சொல்லுவாங்க கோவில் பிரசாதம் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோவில் பிரசாத அளவுக்கு டேஸ்டான பொங்கல் கிடைக்கும் அப்படிங்கிற சீக்ரெட் நான் சொல்ல போறேன் சக்கரை பொங்கலுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு கப் அரிசி அரை கப் பாசிப்பயிறு முந்திரி திராட்சை தேவையான அளவு ஏலக்காய் நாலு நாட்டு சர்க்கரை 1/2 கப் வேணும்னா வெல்லம் எடுத்துக்கலாம் தேங்காய் பொடி பொடியாக நறுக்குனது அடுத்தது பேனில் வந்துட்டு நம்ம பாசிப்பயிரை இளவறுப்பாக வறுத்துக்கிறோம் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஸோ இளவறுப்பாக வறுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறோம் இப்போ பட்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம கீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து தண்ணியில் ரைஸ் 1 கப் எடுத்தோம் இல்லையா அதை ஊற வச்சுக்கிறோம் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதே போல் பாசிப்பயிரையும் வாஷ் பண்ணுறோம் நம்மளோட கீ வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கீயை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் அமௌண்ட்டில் கீயில் இருக்கிற கொஞ்சத்தில் மட்டும் நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கிறோம் முந்திரி திராட்சை வறுத்து மாற்றினதுக்கப்புறமா வந்து நான் தனித்தனியாக வந்து பாசிப்பயிரையும் அரிசியும் வந்து வேக வைக்கிறேன் 1/2 கப் பாசிப்பயிருக்கு 1 கப் தண்ணியும் 1 கப் பால் 1 ஏலக்காய் இது மூணையும் வச்சு ஓப்பன் பேனில் வந்துட்டு நான் வேக வைக்கிறேன் அப்பப்போ லிட்டு க்ளோஸ் சும்மா மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ குக்கர் மூடி போடாதீங்க போட்டிங்கன்னா பொங்கி வந்துடும் அடுத்தது ரைஸ் பார்த்திங்கன்னா நான் 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி ஊற்றுறேன் ஸோ 3 கப் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சு இந்த பாசிப்பயிரும் பாலும் சேர்ந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்த வறுத்து இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ரைஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு குழஞ்சிடும் ஸோ ரைஸ் கூட வந்து நம்ம பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1 டம்ளர் பால் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பால் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏலக்காய் நான் முழுசாக போட்டிருக்கேன் நாட்டு சர்க்கரை 1.5 கப் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை பால் அப்புறம் நெய் இது எல்லாத்தையும் போட்டு கிடைக்கக்கூடிய அந்த சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து தேங்காவும் முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிறோம் எல்லாத்துக்கும் கடைசியாக வந்து கீ வந்து ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு கீ ஊற்றிக்கிறோம் 1 கப்பில் அதை நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும் இப்போ லாஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் மீதி இருக்கிற கொஞ்சம் நெய்யையும் ஊற்றி நல்லா கிளறி விடுறோம்
ஸோ நெய் நெய் பால் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. இது எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தாராளமாக ஊற்றி பண்ணும்பொழுது உங்களுக்கு கோவில் பிரசாதம் போல் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோட குழந்தைங்களுக்கு நான் பொங்கல் கொடுத்துருக்கேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கிட்ஸுக்கு ட்ரெடிஷ்னல் வேர் ட்ரெஸ் போட்டு நாங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணோம். பட்டுப்பாவாடை வேஸ்டி ஷர்ட்டு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரேரான ட்ரெடிஷ்னல் வியருங்கிறதுனால நம்ம எப்போவாவது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எப்போவாவது யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படிலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக கம்மியான அமௌண்ட்டில் எப்படிலாம் நம்ம வந்துட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க வந்திருக்கோம். நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காராமல் அங்கேயும் இங்கேயும் விளையாண்டுட்டுருக்கோம். ஸோ வெளியில் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஜாலியாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறமா நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்துட்டு என்னோட பையன் போட்டிருந்தது. இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் போட்டிருந்தான் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கலர் வெளியில் ஒரு கலர் 2-in-1 அந்த மாதிரி பேட்டர்னு. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0 சைஸு. போன இயர் நாங்கள் போடும்போது அவன் வந்துட்டு 9 மந்த் அந்த மாதிரி பேபி. ஸோ அப்பா வந்து நாங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணோம். ஸோ பட்டன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெண்டு சைடுமே பட்டன்ஸ் இருக்கும். தென் காலரும் அதே மாதிரி திருப்பிக்கிட்டோன்னா நம்ம சேஞ்ச் ஆகிக்கிற மாதிரி காலர் எல்லாமே வந்து குட்டாக இருக்குது. ஸோ பட்டன்லாம் ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வேஷ்டியோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மெரூனு, இன்னொரு சைட் பாருங்கள் க்ரீனு. ஸோ இதுவும் வந்து ஈஸியாக வந்து போட்டு விடுற மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்க வந்து சீக்கிரமாக வந்து பெருசாகிடுவாங்க இல்லையா. சின்ன இப்போ மந்த் வைஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து 0-1 வரும்போது சீக்கிரம் டக்கு டக்குன்னு வளர்ந்துருவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பத்தாமல் போயிடும். இந்த மாதிரி 2-in-1 வாங்கும் பொழுது 1 இயர் to 2 இயருக்கு வந்து இந்த மாதிரியான ட்ரெஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ரேட் எவ்வளோன்ட்டு. ஓ, ஸோ நம்மளுக்கு ரெண்டு பேட்டர்ன் கிடைக்குது, மெரூன் பேட்டர்ன் ஒன்று அண்ட் தென் க்ரீன் பேட்டர்ன் ஒன்று. இந்த மாதிரி மற்ற கலர்ஸ்லேயும் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 400 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவாடை ட்ரெஸ்ஸு. இது என்னோடய பொண்ணோடது. ஆக்சுவலி 5 சைஸோட ட்ரெஸ்ஸு இது. ஒரு அழகான கலர் வந்துட்டு. பாருங்கள் மேலே இருக்கிற அந்த இது வந்து ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனில் ரொம்ப குத்தாமல் இருக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்குது. தென் பார்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ரேர் கலர்னு சொல்லலாம். உள்ளேயும் அதே மாதிரி அந்த ஜருகெல்லாம் வந்துட்டு குத்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு காட்டன் கிளாத் வச்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப நேரம் போட்டுக்க மாட்டாங்க.
இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நேரம் போட்டுப்பாங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் ஃப்ரண்ட்டு கைக்கு வந்து ஒரு பஃப் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. தென் டிசைன் பாருங்கள் ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி கிளாத் கொடுத்து தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகான ஒரு குட்டி பஃப் ஹேண்ட். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு கலர், இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை பிரிண்ட் இருக்குது. க்ரீன் வித் ஒரு மாதிரியான ஒரு சூப்பர் கலரு. மேலே ஸ்லீவ் வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இதுவுமே பாருங்கள் இந்த காட்டன். ஒரு சைஸ் வந்து 4 சைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5.5 இயர் ஆகுது. இப்போவுமே என்னோடய பொண்ணுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது 4 இயருக்கு வாங்கும் பொழுது 1 இயர் 2 இயர் வச்சு போடுற அளவுக்கு தான் வந்துட்டு இதோடய ஸ்டிச்சிங் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட நெக் டிசைன் பாருங்கள். தென் சைடில் இருக்கிற இந்த பொங்கல் பானை டிசைனு, நாட்டு பேக் சைடு நாட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு ஒரு குட்டி பஃப் ஹேண்டு. ஸோ அதுக்கு க்ரீன் கலரில் பார்டர் ஸ்டிச்சிங்கு. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இது ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இன்னொரு ட்ரெஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இது ஃபுல்லாக காட்டன் ட்ரெஸ்ஸு. இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் இன்னும் கம்மியாக தான் வரும். ஸோ நெக் டிசைன் பாருங்கள், கை டிசைனு இந்த நெக் டிசைன்லாம் பாருங்கள். இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் அப்படிங்கிறதுனால வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் காலத்துக்கெலாம் ரொம்ப ஃபங்க்ஷனுக்கு போடும்போது நல்ல இதுவாக இருக்கும், உடம்புக்கும் வருத்தாமல் இருக்கும். ஸோ இதோட பாட்டம் டாப் வந்து பாருங்கள். ஸோ இது இது ஒரு மாதிரி கலாம்காரி அந்த ஒரு டிசைனு. ஃபுல்லாக காட்டன் தான் இது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 600லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான்வெஜ் மெனு ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் நான் ரெசிபீஸாக உங்களுக்கு போடாமல் ஜஸ்ட்டு வந்து நான் பண்ணின இந்த ரெசிபியோட இமேஜஸ் மட்டும் வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் வந்து ஒரு ஒரு ரெசிபி ஆட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரியான ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பி ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ்.